friends, welcome to famous channel. Friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா health and beauty tips தலைப்புல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு இந்த தலைப்புல வந்து பியூட்டி டிப்ஸ் தான் சொல்ல போறேன். நீங்க யூஸ் பண்ணி பாப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஹோம் மேட் ஹேர் ஆயில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான தயாரிப்பும் அதிகமான பலன் தரக்கூடியது. ரொம்ப சிம்பிள் தான் இது, ஆனால் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து செமையாக இருக்கும். இந்த கருஞ்சீரகத்தோட பலன் வெந்தயம் சொட்டை தலை மண்டை ஒரு வழுக்க உழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பூச்சி வெட்டு மாதிரி சொட்டை சொட்டையாக உள்ள இடத்துல கூட இந்த ஆயில் தடவுனாக்கா கண்டிப்பாக அதுலேருந்து முடி புது வருஷம் அப்படியே க்ரோத் ஆகும். அதுலேருந்து அதுவும் இல்லாத ஹேர் கொட்டுறது வந்து உடனே ஸ்டாப் பண்ணும். அவ்வளோ யூஸ்ஃபுல்லானது. இப்போ இதை என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆயில் வந்து ஆலிவ் ஆயில், இது ஜெய்ப்பூன் என்ன சொல்லுவோம் நாங்கள், இது ஆலிவ் ஆயில். இது வந்து ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் ப்யூராக இருக்கணும். ஒரு 200 கேஸ்ட்ரால் ஆயில், இது விளக்கெண்ணும், இது ஒரு 50. அப்புறம் இது ஒரு 30 gram வெந்தயம், இவ்வளோ ஆயிலுக்கு ஒரு 30 gram வெந்தயம், 30 gram கரிஞ்சீரகம். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்குவோம். ஒரு பாட்டில் தேவை, இந்த மாதிரி பாட்டில் தேவை. பாட்டிலில் வந்து டபுள் பாயில் பண்ணணும். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதை பொடிச்சிட்டு ரெடி பண்ணலாம். நான் இப்போ அரைச்சிட்டேன், பொடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு இப்போ நான் இதை எல்லாம் பாட்டிலில் போடுறேன். என்னோடய பார்லரில் நான் 20 இயர்ஸாக நான் சொல்ல போகிற அத்தனை டிப்ஸுமே நான் வந்து 20 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணது, நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்குது. அதனால் நீங்கள் எது நான் சொல்கிற அத்தனை ஐட்டம் நீங்கள் செஞ்சீங்கனாலும் தைரியமாக பண்ணலாம். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பார்லரில். இதெல்லாம் 20 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதுலேயே ஆயில் எல்லாம் ஊற்றுக்குவோம். செஞ்சு விட்டுட்டேன். கொஞ்சம் கேஸ்ட்ரால் ஆயில், கொஞ்சம் விளக்கெண்ணெய், நீங்கள் கொஞ்சம் பாட்டில் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இது இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வந்து உங்களுக்கு 2 hours வைக்கணும். நீங்கள் 2 hours டபுள் பாயில், இது 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 days நீங்கள் இதில் வைக்கணும். வெயிலில் சன்லைட்டில் வச்சு 5 days அப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கூட நீங்கள் வந்து சன்லைட்டில் வச்சு வச்சு தான் எடுக்கணும். சூரிய வெளிச்சத்தில் டெய்லி வச்சு எடுக்கணும். ஒரு 8 hours வச்சு வச்சு எடுக்க அப்போ இந்த ஆயில் வந்து நல்லா வந்து இதாகும்.
திருப்பி இதில் வந்து நீங்கள் ஆயில் கலந்து கலந்து காலியாகவும் கலந்து கலந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் இது. பாருங்கள் 2 hours ஆயிடுச்சு, எண்ணெய் எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள், நுரைச்சிட்டு வந்திருக்கோம். அப்படியே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹீட்லேயே இந்த வாட்டர் ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டு மூடி போட்டு நீங்கள் அப்புறமா டெய்லி வந்து சன்லைட் உள்ள வைக்கணும். நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் நல்லா ஊறிக்கனால நீங்கள் இந்த ஆயில் பாருங்கள் கீழே இருக்குல்லையே, அதை அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி தெளிஞ்ச அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். வீக்லி 2 hours யூஸ் பண்ணோம், அது வாரத்தில் 2 முறை. மசாஜ் எப்படி பண்ணுறது பாருங்கள், இந்த ஆயில் நான் காட்டுறேன். இந்த ஃபிங்கர் டிப்ஸ் எடுத்துகிட்டு, இந்த ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துகிட்டு இப்படி ஸ்கேல்ஃபில் எப்படி வச்சுக்கணும், வச்சுட்டு ரொட்டேட்டிங் மசாஜ் இந்த மாதிரி ஸ்கேல்ஃபில் மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே முடி கொட்டுற முடி, பால்னஸ்ஸு, வழுக்க விழுற முடி, இந்த பூச்சி கழுவிட்டு இதுக்கு எல்லாமே இந்த கரிஞ்சீரகம் ரொம்ப சிறந்த மருந்து. ப்ரீ மசாஜ் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு, நீங்கள் அப்படி சைனீஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஆயில் எனக்கு தேய்ச்சிட்டு ஒரு 1 day நைட் முன்னாடியெல்லாம் தேய்ச்சிட்டு என்னால் தூங்க முடியாது அப்படிங்கிறவங்க, குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் போட்டு அந்த மாதிரி ஆயிலை சோப் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போகலாம். அடுத்த இது நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ஒரு இதோட நம்ம பார்க்கலாம். இதோட கண்டினியூட்டி தான் இருக்கும், ஹேர் கேர் தான் இருக்குது. அடுத்த வீக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்லபடி நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு பேக்கோடு வரேன். நான் இதோட கண்டினியூட்டி நான் காட்டுறேன். இந்த ஆயிலோட இது தான் உங்களுக்கு. இப்போ இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வீக்லி 2 hours போட்டு வைக்கலாம். இந்த சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சம்மர் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி, அதுக்கு ஈக்குவல் பண்ணிடும் கரிஞ்சிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹோம்மேட் ஆயில் வந்து கரிஞ்சிர ஆயில் இப்படி தான் பண்ணுறது, கலோஞ்சி ஆயில் இது. இது ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 6 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக இருக்கிறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பார்க்குறது வீக்லி சாட்டர்டே என்னோடய டிப்ஸை நீங்கள் இன்ஷால்லாம் எதிர்பார்க்கலாம் பாருங்கள். அதனால் பயமே கிடையாது. 20 வருஷமாக நான் என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு நான் யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால் தைரியமாக நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு பியூட்டி டிப்ஸை சொல்கிறேன். பாருங்கள் இதோட கண்டினியூட்டி தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக உங்களுக்கு கொடுக்க, நீங்கள் ஆயிலை ரெடி பண்ணி வைக்கணும். சண்டே ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.